ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாளும் நம்ம புது புது விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, செல்வங்கள் சேர்க்கறதுக்கு, இந்த செல்வங்கள் சேர்க்கறதுக்கு அற்புதமான சில வழிமுறைகள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா, இந்த சின்ன சின்ன பிராயஸ்தம் பார்த்துட்டோம்னா, வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வீட்டில் பார்த்துட்டோம்னா, இந்த உருளி வச்சிருப்பா, நீங்கள் பார்த்துருப்பில் இந்த உருளி வச்சிருக்கிறது. இந்த உருளியில் வந்து தண்ணி ஊற்றி புஷ்பங்கள் போட்டிருப்பா வீட்டு முன்னாடி, அதே மாதிரி ஹாலில் வச்சிருப்பா, அதே மாதிரி ஆஃபீஸில் வச்சிருக்கிறவங்களால் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு சில வாடிக்கையாளர்களுக்கு ஈர்ப்பு தரக்கூடிய, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வீட்டில் சந்தோஷமும் வீட்டில் செல்வங்களும் கூடுறதுக்குண்டான ஒரு சில வழிபாட்டு முறைகள், அதே சமயத்தில் ஒரு சில வாஸ்து டிப்ஸும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டு முறைகள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா, உருளி, அந்த உருளியை வாங்கி நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப கனமான பித்தளையில் வாங்கி வச்சுக்கிறது இருக்குது, இன்றைக்கி சாதாரணமான வெயிட்லும் இருக்குது, மண்லேயும் செஞ்ச சில அந்த உருளி இருக்குது. அந்த உருளியை வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதில் சுத்தமான தண்ணி, இந்த சுத்தமான தண்ணீரை நீங்கள் கிழக்கு அல்லது வடக்க பார்த்துன்னு ஊற்றிக்கணும். அதில் சுவாமிகிட்ட வச்ச பாதத்தில் வச்சு எடுத்த வெற்றி வேர், சுவாமி பாதத்தில் வச்சு எடுத்த வெற்றி வேரை அந்த உருளி முழுசாக போட்டு விட்டுறணும். அப்படி உருசி முழுசாக போட்டு விட்டுட்டு மேலே அஞ்சு காசு, ஒரு ரூபா காயினா அஞ்சு காயினை போட்டுவிட்டு, மகாலட்சுமியே நமஹ, மகாலட்சுமியே நமஹ, மகாலட்சுமியே நமஹ, இப்போ நான் சொல்கிறது பூரா மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி தாமரை, அந்த தாமரையும் நடு பகுதியில் வச்சுட்டு அந்த உருளியை கரெக்டாக பார்த்துட்டோம்னா ஹாலுக்கு நடுவில் வச்சுக்கலாம், வீட்டினுடைய வாசலில் வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய கன்னி மூலையில் வச்சுக்கலாம். இப்படி வச்சு வழிபடும் பொழுது, இப்படி வைக்கும் பொழுது வாஸ்து ரீதியான குறைபாடுகள் நீங்கும். இந்த வெற்றி வேருடைய வாசம் இருக்குது பார்த்தலா, இந்த வெற்றி வேருடைய வாசம் பார்த்துட்டோம்னா வீடு முழுக்க போகும், பாசிட்டிவ் எனர்ஜி கூடி வரும், தேகோ உபாதைகள் தீரும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இல்லாத, நீங்கள் இதை வைக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய மந்திரத்தோடு வைக்கும் பொழுது அதில் நல்ல மாற்றங்கள் வரும், வீட்டில் செல்வ காரியங்கள் கூடி வர்றதுக்குண்டானதாக இருக்கும். இப்படி தொடர்ந்து வீட்டில் வந்து முதல்ல உருளி எடுத்துக்கணும், அது மேலே பார்த்துட்டோம்னா தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணி கிழக்கு இல்லை வடக்க பார்த்து நின்று மகாலட்சுமியை நினச்சிட்டு, அதாவது தண்ணியும் லக்ஷ்மியும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாள், அவ்வளோ விசேஷம் வாய்ந்த இந்த மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லி தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே வெற்றி வேர், இந்த வெற்றி வேரை அழகாக சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு எடுத்து வச்சு முழுசாக போட்டுட்டு மேலே அஞ்சு காசை போட்டு தாமரையை வச்சு மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். மந்திரத்திலே இருக்குது பத்மாசனேன்னு இருக்கு, அம்பாள் வந்து பத்மத்தில் தான் உட்காந்துருப்பாள், தாமரையில் தான் உட்காந்துட்டு இருப்பாளாம், தண்ணியில் இருக்கக்கூடிய தாமரை மேலே உட்காந்துட்டு இருப்பாளாம். அப்பேற்பட்ட உன்னதமான அம்பியே மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். மகாலட்சுமியினுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி இந்த உருளியை வைக்கும் பொழுது வீட்டில் பாசிட்டிவான எனர்ஜி, இதே கடையில் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஈர்ப்பு கொண்டு வாடிக்கையாளர் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.